ஹாய், வெல்கம் டு சினிபைலா. இன்றைக்கி நாம் என்னோட நோவே ஹோம் படத்தோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நோவே ஹோம் நான் வெற்றி தேட்டரில் பார்த்தேன், என்னோடய ஃபேவரட் தேட்டர். நான் இங்கிலீஷ் தமிழ் எல்லா படமும் அங்கெல்லாம் பார்ப்பேன். ரீசெண்டாக புஷ்பா கூட அங்கெல்லாம் நான் பார்த்தேன். நான் ரொம்ப நாளாக ஈகரை வெயிட் பண்ணேன், கண்டிப்பாக வெற்றியில் தான் பார்க்கணும். ஏன்னா அங்கே ஆர்ஜிபி லேசர் ப்ரொடக்ஷன், டபிள்யூஎட்ஸ்னு விஷுவலாகவும் ஆடியோலாகவும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்லேயே நல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ், விஷுவலாக படம் பார்க்கலாம். 3D சூப்பராகும் வெற்றியில். நான் சின்ன வயசுலேயே ஸ்பைடர்மேன் ஒரு தீவிர ஃபேன். ஸ்பைடர்மேன் காமிக் புக், கார்ட்டூன்ஸ், மூவிஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தீவிரமான ஃபேன். முக்கியமான தோபி மெக்யூ ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். நான் முத முதல்ல தேட்டரில் பார்த்த ஸ்பைடர்மேன்னா தோபி மெக்யூ தான். ஸ்பைடர்மேன் 3 நான் தேட்டர்லலாம் பார்த்தேன். எனக்கு தோபி மெக்யூ தான் ரொம்ப பிடிக்கும். ஆண்ட்ரூ காஃபீலோட அமேசிங் ஸ்பைடர்மேன் கூட பார்த்துருக்கேன், பட் டிவிலலாம் பார்த்தேன். நான் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங், ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தேட்டர்லலாம் பார்த்தேன். ரெண்டு பேருமே சூப்பராக இருந்தது. ஒரு ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் எண்டிங்கை பார்க்கும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அதில் பீட்டர் பார்க்கர் யாருன்னு உலகத்துக்கே தெரிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியும் அல்லண்டா ஆரம்பிக்குது. பீட்டர் பார்க்கன் யாருன்னு தெரியுது. நான் டிக்கெட்டு 5 AM புக் பண்ணலான்னு பார்த்தேன், பட் முடியல. ஏன்னா அப்போ என்னால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி 8:25 ஷோக்கும் 11:55 ஷோக்கும் ஒரு இங்கிலீஷ் ஷோ ஒரு தமிழ் ஷோக்கும் நான் புக் பண்ணேன். ரொம்ப ஈகராக இருந்தேன் படம் பார்க்க. ஃபஸ்ட் டே 7:00 தேட்டருக்குள்ளே போயிட்டேன். ஸோ அங்கே ஷோ முடிஞ்சு வெளில வரப்போ ஆடியன்ஸோட ரியாக்ஷன்லாம் பார்த்தேன். எல்லாருமே செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளியே பார்த்தேன் ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாதுன்னு. ஏன்னா ரொம்ப நாளாகவே வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப்பில் வர ஸ்பாய்லர்லாம் தப்பிச்சு நின்னேன். ஸோ இப்போ ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஓனர்கிட்ட ஸ்டாஃப்கிட்டலாம் கேட்டேன் படம் எப்படி இருக்குன்னு. அவங்க சூப்பராக இருக்குது, அவங்க யாரும் ஸ்பாய்லர் பண்ணல, சூப்பராக இருக்குது பாருங்கனாங்க. 8:25 ஆச்சு, நானும் தேட்டருக்குள்ளே போனேன். ரொம்ப ஈகராக இருந்தேன். எனக்கு பழைய ஸ்பைடர்மேன்லாம் மனசில் வந்துன்னே இருந்தாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு, கண்டிப்பாக 3 ஸ்பைடர்மேன் இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு. என் சீட் பக்கத்தில் ஒரு பையனும் ஒரு அப்பா வந்தாங்க. நான் அந்த பையன் ஸ்பைடர்மேன் டிஷர்ட் போட்டிருந்தனால என்ன தம்பி ஸ்பைடர்மேன் ஃபேனான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன், ஆமாண்ணா எனக்கு டாம் மேலன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு டோபி மெக்யூட்னா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நான் அதுக்கு சொன்னேன், ஆமாப்பா எங்களுக்குனா டோபி மெக்யூட்ண்ணா, ஸ்பைடர்மேன்னாலும் எங்களுக்கு அவங்க தான். ஸோ அப்புறம் ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. எல்லோரும் செம்ம எங்கேஜிங்காக இருந்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிது, ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா இல்லை ஸ்பைடர்மேன் ஸ்ட்ரகிள்லாம் காட்டியிருப்பாங்க. யாருன்னு தெரிஞ்சதுனால போலீஸ் விசாரிப்பாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்கும், காலேஜில் சேர முடியாதுன்னு சொல்லி அந்த யூஷுவல் மேனுக்கு வர ப்ரெஷர்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் சேஞ்ச் ஹெல்ப் பண்ண போது ராங் ஆகி வில்லன்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அதுவும் 5 வில்லன்ஸ் எப்படி இவங்களை சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது. இன்ட்ரோல் வந்துச்சு கரெக்டாக. இன்ட்ரோல் எங்கே விட்டாங்கன்னா நம்ம ஆண்ட் மிஸ் ஆவாங்க பார்த்தீங்களா, அங்கேயும் இன்ட்ரோல் விட்டாங்க. செம இன்ட்ரோல். ஏன்னா அதுக்கப்புறம் இன்ட்ரோல் விட்டுருந்தா சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிருக்கும். அந்த ரிவீல் ஆனப்போ நம்மளாம் உட்காந்துருக்க முடியாது, ஒரு 5 பிரேக்லாம். ஸோ அது முன்னாடியே விட்டேன், நல்லதாக போச்சு. ஸோ நான் இன்ட்ரோல் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் படம் போட்டாங்க, செகண்ட் ஹாஃப் வந்துச்சு. நம்ம ஜெட் டாக்டர் ஸ்டேஞ்சர் ரிங்கு வச்சு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவான். ஆண்ட்ரூ காஃபி வந்தார், செம சஸ்பென்ஸ். டேட்டர் எல்லாம் கத்துனாங்க, நான் கத்தலை. ஏன்னா நான் வியந்து பார்த்தேன், ஆண்ட்ரூ காஃபி வந்தாரான்னு. ஆண்ட்ரூ காஃபிலேருந்து கொஞ்ச நேரம் பேசுவார். அதுக்கப்புறம் நம்ம ஜெட் திருப்பி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவான், பீட்டர் பார்க்கற வரவின்னு. அப்போ வந்தார் என் தலைவன் டோபி மெக்யூ. எல்லோரும் கத்துனாங்க, நானும் ரொம்ப கத்துனேன். தலைவா எவ்வளோ நாள் ஆச்சு ஒன்று பார்த்துன்னு நான் கத்துனேன். சூப்பருங்க. அவர் வந்தப்புறம் அதுக்கப்புறம் தேட்டரில் யாருமே அமைதியாக இல்லை. எல்லோரும் எல்லா சீனுக்கும் கூஸ் பம்பானோம், கத்துனோம், செலிப்ரேட் பண்ணோம். வேறு லெவல் இருந்துச்சுங்க. கிளைமேக்ஸ் வந்துச்சு, 3 ஸ்பைடர்மேன் டீம் அப் பண்ணாங்க. எல்லா வில்லன் முக்கியமாக இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதே, எல்லாருமே வில்லனை கொல்ல மாட்டாங்க, எல்லாருமே வில்லன்ஸை க்யூர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் அப்படி தான், ஸ்பைடர்மேன் கொல்ல மாட்டான், ஸ்பைடர்மேன் க்யூர் தான் பண்ணுவான். அது லாஜிக்காக காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மற்ற படத்துக்கே ஒரு ஜஸ்டிஃபை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மற்ற பாட்டிலலாம் வில்லன் செத்துருவாங்கனால நமக்கு என்னடா இதுன்னு தோணும். இதில் வில்லன்லாம் க்யூர் பண்ணுறது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிரு, சூப்பராக இருந்தது. கீழே போனேன், அடுத்த ஷோக்கு வெயிட் பண்ணேன். ஸ்டாஃப் கிட்டலாம் படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, 3 ஸ்பைடர்மேன் காட்டிட்டாங்க இது போதும்னு. அதுவும் முக்கியமாக வெற்றி தேட்டரோட விஷுவல் ஆர்ஜிபி ப்ரொஜெக்டர் அந்த 3D சூப்பராக இருந்துச்சு. அட்மாஸ் பின்னிருச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அடுத்த ஷோ நான் கீழே உட்காந்தேன். ஸோ கீழே எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன்.
தமிழில் ரொம்ப காமெடியாகவும் இருந்தது. ஏன்னா இங்கிலீஷில் காமெடியெல்லாம் புரியல, தமிழில் காமெடியெல்லாம் எனக்கு புரிஞ்சது நல்லா இருந்தது. ஆக மொத்தம் அன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் இதுவும் ஒரு தீபாவளி மாதிரி எனக்கு இருந்துச்சு. மாநாடு ஒரு தீபாவளினா ஸ்பைடர்மேன் நோ ஹோமோ ஒரு தீபாவளி தான் எனக்கு. அப்புறம் வெளில வந்து ஓனர்கிட்ட பேசினேன், படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே ஆடியன்ஸ் ரெண்டு ஷோலேயுமே ஆடியன்ஸ் ரொம்ப திருப்தியாக போனாங்க, வேறு லெவல். அதுவும் முக்கியமாக ஸ்பைடர்மேன் ஃபோர்க்கு செம்ம லீடு கொடுத்துருக்காங்க. வெனமோட ஒரு பார்ட் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரியும் டாக்டர் ஸ்டேஞ்ச் மல்டிவர்ஸில் போகிற மாதிரியும் சொல்லி ரெண்டு கிரெடிட் சீன் இருக்கும், வேறு லெவல் ரெண்டு கிரெடிட் சீனும். அதுவும் முக்கியமாக எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிடு. ஸ்பைடர்மேன் லோன்லி ஆயிடுவார், எல்லாராலையும் மறந்து எல்லாருக்கும் மறந்துடும் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்னு. ஸோ ஜெட் எம்ஜே எல்லாருக்கும் மறந்துடும் ஸ்பைடர்மேன் யாருன்னு, டாக்டர் ஸ்டேஞ்சுக்கே மறந்துடும். இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் தனியாகிடுவார், ஒரு தனி ரூமில் வாடகை எடுத்து அவரே சூட் தைப்பார். ஏன்னா அவர் அயன்மேன் சூட்டு போயிடுச்சு. ஸோ அவரோட ஓன் சூட்டில் பரப்பாக இருப்பாருங்க, வேறு லெவல். இதுக்கப்புறம் ஸ்டோரி சூப்பராக இருக்க போடு போல். கண்டிப்பாக மார்வல் வேறு லெவலில் கொண்டு போக போகிறாங்க ஸ்பைடர்மேனை. கண்டிப்பாக அடுத்த பாட்டில் பிளாக் ஸ்பைடர்மேன் இருக்கார், வெனம் ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக இருக்கார். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஹோப் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. இதை படம் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்லேயே ஸ்பாய்லர் போட்டிருக்கேன். உங்கள் கமெண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சினிஃபைலா.